பொண்ணு மதுரையில் இருக்க பெரிய நாகக்கடையில் வேலை பார்க்குறான். தினமும் காலையில் 8 மணிக்கெலாம் பைக் எடுத்து போயிடுவான், நைட்டு 11 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவான். ஆனால் நேற்று வரல சார். என்னங்க ஃபோன் எடுக்கலையா? நீ பதறாத, கொஞ்ச நேரம் சும்மா இரு. சொல்லுங்கப்பா. பார்வதி கிளம்பிருச்சா? அவ எப்பயும் போல கிளம்பிட்டாளேப்பா. இந்நேரம் வந்திருக்கணுமே. இன்னும் வரலத்தா. போன் போட்ட ரிங்கு போச்சு, எடுக்கல. திரும்ப போட்டா சுவிட்ச் ஆஃப் வருது. போன் சார்ஜ் இல்லாம சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கலாம்ல. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, பஸ் பிரேக் டவுன் ஆகியிருக்கும், வேற பஸ் மாறி கூட வந்துருவாப்பா. நீங்க பயப்படாம இருங்கப்பா. சரிதா, என்னால நிம்மதியா இருக்க முடியல சார். பஸ்டாண்டுக்கு போலான்னு முடிவு பண்ணேன். மாமா அவசரமா வர சொன்ன. வரலடா பஸ்டாண்டுக்கு போ. சரி ஏறு. ஏப்பா ஏய், கடைசி டவுன் பஸ் வந்துட்டு போயிருச்சா? என்ன மணி என்ன? இப்போ வந்து கேக்குறேன். அது போய் 1.5 மணி நேரம் ஆச்சு. உடனே சைக்கிள் ஸ்டாண்டுக்கு போனேன், அங்க யாருமே இல்ல. ஆனா என் பொண்ணோட வண்டி மட்டும் நின்றுச்சு. காலையில ஒரு போன் வருது. இங்க ஒரு படம் கிடக்கு, அது உங்க பிள்ளையானு பாருங்க. ஊர்ல இருக்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்தேன்னு. அது என் பிள்ளையா இருக்கூடாதுன்னு அத்தனத்தையும் என்னை கைவிட்டுச்சேன்.